ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம சிஏ ஃபவுண்டேஷன் அக்கௌண்டன்சியில் சாப்டர் 3ல இருக்கிற இல்லஸ்ட்ரேஷன் சம் 3 பார்க்கலாம். ஸோ பிஆர்எஸ்ல இருக்கிற எல்லா சமும் பார்க்குறதுக்கு முன்னாடி அது பற்றின ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோ நான் கொடுத்துருப்பேன். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சம் பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ க்வெஷ்சன் பாருங்கள். ஆன் 31st March 2017, த பேங்க் பாஸ்புக் ஆஃப் நர்மதா ஷோட் அ பேலன்ஸ் ஆஃப் ருபீஸ் 1,50,000 டூ ஹர் கிரெடிட், வைல் பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக் வாஸ் ருபீஸ் 1,12,050. ஸோ இந்த க்வெஷ்சனில் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக் ருபீஸ் 1,50,000 கொடுத்துருக்காங்க, பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக்கும் கொடுத்துருக்காங்க ருபீஸ் 1,12,050. நீங்கள் எதை வேணாலும் ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக வச்சு சம் போட்டுக்கலாம். நம்ம புக்கில் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக்கை ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக வச்சு சம் போட்டிருக்காங்க. ஸோ நம்மளும் அதுபடியே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹெட்டிங் எழுதிக்கோங்க, பேங்க் ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் ஆஸ் ஆன் 31st March 2017. ஃபார்மேட் எழுதிக்கோங்க, பர்டிகுலர்ஸ் அமௌண்ட். ஸோ ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக் க்வெஷ்சன்லேயே கொடுத்துருக்காங்க ருபீஸ் 1,50,000, அதை எழுதிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன், ஷீ ஹஸ் இஷ்யூட் அ செக் அமௌண்டிங் டு ருபீஸ் 80,000, அவுட் ஆஃப் விச் ஒன்லி 32,000 வேர் ப்ரெசன்டட் ஃபார் பேமெண்ட். ஸோ நர்மதா என்ன பண்ணுறாங்கன்னா 80,000 ருபீஸ் வர்த்துள்ள செக்கை இஷ்யூ பண்ணுறாங்க, அதில் 32,000 மட்டும்தான் ப்ரெசன்ட் ஆயிருக்கு. அப்போது பேலன்ஸ் 48,000 ப்ரெசன்ட் ஆகலைன்னு அர்த்தம். இப்போ நம்ம செக் இஷ்யூ பண்ணுறோன்னா நமக்கு தான் ஃபஸ்ட்டு அது தெரியும். அப்போ நம்ம கேஷ் புக் என்னாகும்னு பார்த்தீங்கன்னா கம்மியாயிரும், பாஸ்புக் அப்படியே இருக்கும். இப்போ கேஷ் புக்கை வச்சு நம்ம பாஸ்புக்கை டேலி பண்ணோன்னா நம்ம ஆட் பண்ணுவோம். பட் இங்கே நம்ம எதை ஸ்டார்டிங் பாயிண்ட்டை எடுத்திருக்கோம், பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக்கை. ஸோ ஆப்போசிட்டாக நம்ம லெஸ் பண்ணணும். அப்போ லெஸ் ஐட்டமில் பாருங்கள், செக் இஷ்யூட் பட் நாட் அட் ப்ரெசன்ட்டுன்னு எழுதி அமௌண்ட்டில் 48,000 எழுதியிருக்கோம். இது பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக்காக இருந்தால் நம்ம ஆட் பண்ணியிருப்போம், பட் பாஸ்புக்குன்றதுனால தான் ஆப்போசிட்டாக லெஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது, ஷீ ரிசீவ்ட் அ செக் ஆஃப் ருபீஸ் 5,000 விச் ஷீ ரெக்கார்டட் இன் த கேஷ் புக் பட் ஃபர்கோட்டட் டு டெபாசிட் இன் த பேங்க். ஸோ 5,000 வர்த்துள்ள செக்கை ரிசீவ் பண்ணியிருக்காங்க, பட் பேங்க்கில் டெபாசிட் பண்ண மறந்துட்டாங்க. இப்போ நம்ம செக்கை ரிசீவ் பண்ணுறோன்னா நமக்கு தான் அது ஃபஸ்ட்டு தெரியும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், கேஷ் புக்கில் என்ட்ரி போட்டிருப்போம். அப்போ கேஷ் புக் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இப்போது கேஷ் புக்கை வச்சு பாஸ்புக்கை டேலி பண்ணோன்னா நம்ம லெஸ் பண்ணுவோம். பட் இது பார்த்திங்கன்னா பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக், ஸோ ஆப்போசிட்டாக ஆட் பண்ணியிருக்கோம். அப்போ ஆட் ஐட்டமில் பாருங்கள், செக் ரெக்கார்டட் இன் கேஷ் புக் பட் நாட் அட் டெபாசிட்டுன்னு எழுதி அமௌண்ட்டில் 5,000 எழுதியிருக்கோம். தேர்ட் ஒன், எ செக் ஆஃப் ருபீஸ் 22,000 டெபாசிட்டட் பை ஹர் ஹேஸ் நாட் பீன் கிளியர்ட் எட். ஸோ 22,000 வர்த்துள்ள செக்கை பேங்க்கில் டெபாசிட் பண்ணியிருக்காங்க, அந்த செக் பார்த்திங்கன்னா இன்னும் கிளியர் ஆகலைன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பேங்க்கில் செக் டெபாசிட் பண்ணுறோன்னா நமக்கு தான் ஃபஸ்ட்டு அது தெரியும். அப்போ நம்ம கேஷ் புக்கில் என்ட்ரி போட்டிருப்போம். ஸோ கேஷ் புக் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிரும். இப்போ கேஷ் புக் வச்சு பாஸ்புக்கை டேலி பண்ணோன்னா நம்ம லெஸ் பண்ணுவோம். பட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக். ஸோ ஆப்போசிட்டாக ஆட் பண்ணியிருக்கோம். அப்போ ஆட் ஐட்டமில் செக் டெபாசிட்டட் பட் நாட் அட் கிரெடிட்டுன்னு எழுதி அமௌண்ட்டில் 22,000 எழுதியிருக்கோம். ஃபோர்த் ஒன், மிஸ்டர் குப்தா டெபாசிட்டட் அண்ட் அமௌண்ட் ஆஃப் ருபீஸ் 15,700 இன் ஹர் பேங்க் விச் ஹேஸ் நாட் பீன் ரெக்கார்டட் இன் ஹர் கேஷ் புக் எட். ஸோ இதுவும் அதே மாதிரி தான், 15,700 ருபீஸ் நம்ம பேங்க்கில் டெபாசிட் பண்ணியிருக்கோம், பட் நம்மளோட கேஷ் புக்கில் நம்ம என்டர் பண்ணலை. ஸோ பேங்க்கில் நம்ம டெபாசிட் பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு பேங்க்கில் தான் அது தெரியும். அப்போ நம்ம பாஸ்புக்கில் தான் என்ட்ரி போடுவோம். ஸோ பாஸ்புக் பார்த்திங்கன்னா நமக்கு இன்க்ரீஸ் ஆயிரும், கேஷ் புக் அப்படியே இருக்கும். இப்போ கேஷ் புக்கை வச்சு பாஸ்புக்கை டேலி பண்ணோன்னா நம்ம ஆட் பண்ணுவோம். பட் இது பார்த்திங்கன்னா ஆப்போசிட், பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக். ஸோ லெஸ் பண்ணியிருக்கோம். அப்போ லெஸ் ஐட்டமில் பாருங்கள், அமௌண்ட் டெபாசிட்டட் பட் நாட் அட் ரெக்கார்டட் இன் கேஷ் புக்னு எழுதி அமௌண்ட்டில் 15,700 போட்டிருக்கோம். லாஸ்ட் ஒன், பேங்க் ஹேஸ் கிரெடிட்டட் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ருபீஸ் 1,500. ஸோ பேங்க் பார்த்தீங்கன்னா நம்ம அக்கௌண்ட்டில் 1,500 ருபீஸ் இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் பண்ணியிருக்காங்க. கிரெடிட் பண்ணியிருக்காங்கன்னா என்ன அர்த்தம், நம்ம அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். அப்போது நம்மளோட பாஸ்புக் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிரும், கேஷ் புக் அப்படியே இருக்கும். கேஷ் புக் வச்சு பாஸ்புக் டேலி பண்ணோன்னா நம்ம ஆட் பண்ணுவோம். பட் இது பார்த்திங்கன்னா பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக். ஸோ ஆப்போசிட்டாக லெஸ் பண்ணியிருக்கோம். லெஸ் ஐட்டமில்
இன்ட்ரெஸ்ட் அலோட் பை பேங்க்னு எழுதி அமௌண்ட்டில் 1500 எழுதியிருக்கோம். அண்ட் அது கூடவே என்ன கொடுத்துருக்காங்க, வைல் சார்ஜிங் ருபீஸ் 250 ஆஸ் பேங்க் சார்ஜஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பேங்க் சார்ஜஸ்னால் என்ன, பேங்க் நம்ம அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட் எடுத்துப்பாங்க, அப்போது பாஸ்புக் பார்த்திங்கன்னா நமக்கு கம்மியாயிரும், கேஷ்புக் அப்படியே இருக்கும். கேஷ்புக் வச்சு பாஸ்புக்கை டேலி பண்ணோன்னா நம்ம லெஸ் பண்ணுவோம். பட் இது பார்த்திங்கன்னா பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக், ஸோ ஆப்போசிட்டாக ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் ஐட்டமில் பேங்க் சார்ஜஸ் டெபிட்டட் பை பேங்க்னு எழுதி அமௌண்ட்டில் 250 போட்டிருக்கோம். ஸோ இப்போ நம்ம குவெஸ்டினில் கொடுத்துருக்க எல்லா ஐட்டம்ஸுமே போஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ டேலி பண்ணி ஆன்சர் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பேலன்ஸ் அஸ் பர் பாஸ்புக் கூட ஆட் ஐட்டம்ஸை நம்ம ஆட் பண்ணுறோம், அதிலிருந்து லெஸ் ஐட்டமை நம்ம லெஸ் பண்ணுறோம். ஸோ இப்படி நம்ம பண்ணோம்னா நமக்கு பேலன்ஸ் அஸ் பர் கேஷ் புக் கிடச்சிரும், ருபீஸ் 1,12,050. ஸோ இதே தான் குவெஸ்டின்லேயும் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம போட்டிருக்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா கரெக்ட். உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பல யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு ஆர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் டாக்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ என்னோடய வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ.